வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுமார் 50 வருஷத்துக்கு அப்புறமா மனுஷன் நிலவுக்கு போற ஒரு மிகப்பெரிய ஒத்திகை தான் இந்த ஆர்டிமஸ் 1. இந்த ஆர்டிமஸ் 1க்கும் அப்பல்லோல போன அந்த பயணத்துக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்ன, அந்த பயணத்துல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, கடைசியா இந்த பயணத்தின் மூலயமா செவ்வாய் கிரகத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்புகளும் இருக்கு, கூடவே 3 பொம்மைகளையும் இந்த ஆர்டிமஸ் 1ல அனுப்பியிருக்காங்க. இந்த ஆர்டிமஸ் 1க்கும் மார்ஸ் மிஷனுக்கும் எந்த மாதிரியான சம்பந்தங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே ஒரு கோரிலேட் பண்ணி மொத்தமா பார்க்க போறோம். அப்பல்லோ மிஷனுக்கும் இந்த ஆர்டிமஸ்க்கும் என்ன வித்தியாசம்? அப்பல்லோ மிஷன் ஒரு ஸ்டேட் அவே மேண்ட் மிஷனா இருந்தது, அதனால அங்க ஒத்திகை எல்லாம் பார்க்கல. கோல்ட் வார் காரணமா ரஷ்யாவை எப்படியாவது பீட் பண்ணனும் அப்படிங்கற அமெரிக்காவோட ஒரே நோக்கத்தின் காரணமா நிலவுக்கு மனுஷனை வேகவேகமா பேக் பண்ணி அனுப்புனாங்க. அதுல தான் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்டின், செத் கோலின்ஸ் னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விண்வெளி வீரர்கள் மேல போனாங்க. அதுல 12 பேர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருட குறிப்பிட்ட காலத்திலேயே நிலவுல தரையிறங்கி இருக்காங்க. ஆனா அந்த 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பல்லோ புரோகிராம் அபிஷியலா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஆர்டிமஸ் கிட்டத்தட்ட 54 வருஷம் ஆயிடுச்சு. சோ இப்பதான் முதல் லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, இந்த ஆர்டிமஸ் மிஷன்ல 3 டைப்பா பிரிக்கறாங்க. இந்த 3 டைப்ல என்ன மாதிரியான விஷன்ஸ் அவங்க காமிக்கறாங்க? முதல் விஷன்ல வெறும் ராக்கெட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 3 பொம்மைகளை வச்சு அந்த 3 பொம்மைகளுக்கும் மனித உணர்வுகள் கலெக்ட் பண்ற சென்சார் டேட்டாஸ் எல்லாம் அதை பிக்ஸ் பண்ணி நிலவுக்கு போறதுனால என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுது அப்படின்றத கலெக்ட் பண்றாங்க. ரெண்டாவது மிஷன்ல மனுஷன் நிலவுல சுத்தி வர போறோம், தரையிறங்க போறது கிடையாது. சோ தரையிறங்காம மனுஷன் சுத்தி வரதுனால மனிதனுக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்கு, குறிப்பா வேனாலன் பெல்ட்டை கிராஸ் பண்ணும்போது மனுஷனுக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் ஏற்படுது அப்படின்றத இந்த செகண்ட் மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ண போறாங்க. மூணாவது மிஷன்ல தான் அப்பல்லோ லெவல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் தரையிறங்கின மாதிரி நம்ம நிலவுல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் அனுப்பக்கூடிய இந்த ஆர்டிமஸ் 3ல தரையிறங்க போறாங்க. ஆர்டிமஸ் 1 லான்ச் பண்றதுக்கு நிறைய தடங்கங்கள் ஏற்பட்டிருக்கு. மே மாசம் 2022ல எரிபொருள் லீக்கேஜ்னால தடைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாசம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜிக்கல் எரர் காரணத்தினால அது தடைப்பட்டு போச்சு. கடைசியா நவம்பர்ல ஒரு வழியா இந்த எரிபொருள் லீக்கேஜும் டெக்னாலஜிக்கல் எரர் இதர எரர்ஸ் எல்லாத்தையுமே பாயிண்ட் பண்ணி கடைசியில நவம்பர் மாசம் அனுப்பிட்டாங்க. அப்பல்லோ மிஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த நிலவை சுத்தி வர போற தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிமஸ் 1க்கு அதிகம்னா இருந்தாலுமே ராக்கெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சேட்டர்ன் 5 விட இது கம்மியா தான் இருக்க போகுது. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப இருந்த டெக்னாலஜிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா போர்டு எல்லாம் ரொம்ப கம்மியா பயன்படுத்தி இருந்தோம். இப்ப போர்டு எல்லாம் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால பெரிய பெரிய டிவைஸ் பண்ண வேலைகள் எல்லாமே இப்ப சாதாரணமா போர்டுக்குள்ளேயே முடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம 3 பேர் போன ராக்கெட் இல்லாம இதுல 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா 30% அதிக அளவிலான இடத்தை வச்சு தரையிறங்கி பறக்க போது தரையில டச் பண்ண அதிகபட்ச தூரமா 65,000 கிலோமீட்டர் நீள்வட்ட பாதையில இந்த லோயஸ்ட் ஆல்டிடியூடியும் ஹையஸ்ட் ஆல்டிடியூடியும் கம்பேர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த SLS ராக்கெட் வந்து சுத்தி வர போகுது. கடைசியா இதுல ஒரு பொம்மையும் மிச்சம் அனுப்புறாங்க, ஒண்ணு இல்ல 3 பொம்மைகள். இது மனுஷன மாதிரி இருக்க போது இதுல 2 பொம்மைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பொம்மைகளாகவும் 1 ஃபீமேல் பொம்மையாகவும் இருக்க போது. இந்த ஃபீமேல் பொம்மை எதுக்காக வைக்கிறாங்கன்னா மனிதனை தாக்க போற ரேடியேஷன்ல ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிக அளவான ரேடியேஷன்கள் நிலவோட பயணத்துல இருக்கும். சோ இந்த காரணத்தினால அது எந்த அளவுக்கு தாங்குது, சோ அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்மளால என்ன எடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை இந்த பொம்மைகள் எல்லாம் கலெக்ட் பண்ண போது இந்த கலெக்ட் பண்ண டேட்டா வச்சுதான் ஆர்டிமஸ் 2ல மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேல போக போறாங்க. அது மட்டும் இல்லாம மார்ஸ் மிஷனுக்காக மூன் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ண போறாங்க. நம்ம பூமிக்கு எப்படி ISS அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்ட ஸ்டேஷன் இருக்கோ அது மாதிரி ஃபியூல் ரீஃபில்லிங் ஸ்டேஷனா, நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கான ஸ்டேஷனா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டேஷனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலவை சுத்திட்டு வர போற இந்த மூன் ஸ்டேஷன் இருக்கு போது. சோ இதுல நிறைய டாக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரே நேரத்துல வந்து டாக் பண்ணி ஃபியூலை ரீஃபில் பண்ணிக்கவும். அது மட்டும் இல்லாம நிலவுல தரையிறங்க போற ரோவர்ஸ்களுக்கும் பென்னு மாதிரியான பக்கத்துல இருக்கிற விண்கலுக்கு போகக்கூடிய கியூப் சாட்ஸ் அனுப்பக்கூடிய ஒரு லான்ச் பேடாகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன் ஸ்டேஷன் இருக்க போகுது. எதுக்காக பர்டிகுலரா பென்னு மாதிரியான விஷயங்கள் சொல்றேன்னா இந்த பென்னு வந்து பாத்தீங்கன்னா நிலவு இருக்கிற தூரத்தை விட 6 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பூமியை நோக்கி வருது. அந்த பென்னு விண்கலால நம்ம பூமிக்கு எந்த
பாதிப்பும் இருக்கக்கூடாது, அதை தீவிரமா கண்காணிச்சுட்டு வராங்க. உள்ள வந்து பூமிக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கான வேலையிலும் இப்ப வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சரி, இந்த ஆர்டிமஸ் 1 அப்படின்ற இந்த மிஷன் மூலமா, ஆர்டிமஸ் 2 மற்றும் ஆர்டிமஸ் 3 மூலமா மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷன்ல பெரிய மோட்டோவா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிலவு சுத்தி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதும், மூணாவதா நம்ம மார்ஸுக்கு போகக்கூடிய ஒரு ரீஃபில்லிங் ஸ்டேஷனாகவும் இது இருக்க போது. மார்ஸ் மிஷன் மட்டும் கிடையாது, மார்ஸ் தாண்டி போகக்கூடிய மிஷன்ஸ்களுக்கும் இது ரீஃபில்லிங் ஸ்டேஷனா இருக்கும் அப்படின்றதுல மிகையே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஆர்டிமஸ் 1 பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஸ்பேஸ பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் சீக்கிரமா ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள நன்றி.